ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிழம்புரை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை யானை கொளுந்தினே பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் அல்ல கோயிற் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரைபகர பாலருக்கு நிகாப்பு சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிருபா சமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானின் திருப்பாதார விந்தங்களை போற்றித்துள்ளது உலகங்கணம் பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கபிரல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராணம் என்கின்ற தேனோடு பால் கலந்தால் அதனினும் மேலான சுவை இப்புராணம் இவ்வாறு இந்த மேலான சுவையை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்திலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே நாரை அந்த நாரை முனிவர்கள் மதுரை புராணம் படிக்கின்ற பொழுது அந்த மதுரை புராணத்தின் ஊடே சோமசுந்தர பெருமானுடைய சிறப்பும் அந்த சோமசுந்தர பெருமானுடைய திருவிளையாடல்களும் பொற்றாமரை வாவியினுடைய சிறப்பும் அந்த இடத்தை அணுகியவர்களுக்கு கிடைக்கின்ற பெரும் பேறுகளும் இவையெல்லாம் அந்த மதுரை புராணத்திலே அவர்கள் படிக்கின்ற பொழுது அருகே இருந்து இவற்றை கேட்டுக்கொண்டிருந்தது அந்த நாரை அதனை கேட்டுக்கொண்டிருந்ததனாலே அந்த நாரைக்கு இறை அம்சம் கிடைத்து விடுகின்றது அதனாலேயே சிவனிடம் அந்த பேரன்பு கொண்டு அவருடைய அந்த பேரன்பானது சிவபெருமானிடத்திலேயே வா 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 என்று உள்ளக்க தொடங்கியது இதனையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த நாரை அந்த இடத்திலே இருந்து அந்த பொற்றாமரை வாவியை நோக்கி பறந்து செல்கின்றது இவ்வாறு பறந்து செல்கின்ற அந்த நாரை பொற்றாமரை வாவியிலே இறங்கி இஸ்நானம் செய்து கொள்கின்றது இவ்வாறு இஸ்நானம் செய்து அங்கே சொக்கலிங்க மூர்த்தியை என்று சொல்லப்படுகின்ற அந்த சோமசுந்தர பெருமான் வீற்றிருக்கின்ற தலத்திலே அவரை வலம் செய்து வழிபாடு செய்கின்றது இப்படி ஒவ்வொரு நாட்களும் அந்த பொற்றாமரை வாவியிலே இறங்கி ஸ்நானம் செய்வதும் இறைவனை வலம் செய்து வழிபாடு செய்வதும் தொடர்ந்து இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றது பதினைந்து நாட்கள் இப்படி இவையெல்லாம் செய்து அந்த பதினைந்தாவது நாளிலே பொற்றாமரை வாவியிலே இறங்கி நீராட முற்படுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடி விளையாட அதனுடைய உடம்பிலே இருக்கின்ற பசியானது அந்த பசி அந்த மீன்களை எல்லாம் பொசித்து விட்டால் என்ன என்று ஒருமுறை சிந்திக்க தூண்டியது அந்த மீன்களை அதாவது உடம்பிலே பசி என்பது மிக என்றுமே இல்லாத கொடூர பசியாக இருந்தது அந்த பசியின் காரணத்தினாலே அந்த மீன்களை பிடித்து பொசித்து விடலாம் என்று கருதுகின்றது இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய சிந்தனையினாலே அந்த நாரைக்கு தெளிவு வந்துவிடுகின்றது என்ன காரியம் எனதிலே நினைத்து விட்டேன் இத்தனை நாட்களும் இந்த பொற்றாமனை வாவியிலே இறங்கி நீராடுகின்றேன் மதுரை புராணம் படைக்கின்ற பொழுது அதன் சிறப்புக்களை எல்லாம் கேட்டிருக்கின்றேன் அப்படி அவையெல்லாவற்றையும் கேட்டு எந்த அந்த இழிவான குணம் என்னிடத்திலே இப்பொழுது வந்தது எதற்கும் இந்த உடம்போடு இருக்கின்ற காரணத்தினாலே தானே இந்த இழிவான சிந்தனை ஏற்பட்டிருக்கின்றது இந்த சிந்தனையை மாறுவதற்கு இந்த உடம்பை நான் வாய்த்து சிவலோகத்தை அடைந்து விட வேண்டும் என்று அந்த நாரை கருதுகின்றது இந்த மீன்களை மீன்களையெல்லாம் விட்டால் பொற்றாமரை வாவியினுடைய சிறப்பு மிக மிக மகத்துவம் வாய்ந்தது அப்படிப்பட்ட பொற்றாமரையிலே வாழ்கின்ற மீன்கள் என்றால் அவையெல்லாம் முற்பரப்பில் ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த புனித தீர்த்தத்திலே வாழுகின்ற அந்த மீன்களை நான் பிடித்து உண்மையனாக இருந்தால் இது எக்காலத்திலுமே அந்த பழி நீங்கிவிடாது அதனாலே இந்த பெரும் பழிக்கு நான் ஆளாகிவிட வேண்டுமே இதனாலே இந்த உடம்போடு நீ இருக்கக்கூடாது அந்த சிவலோகத்தை அடைந்து விட வேண்டுமே என்று நாரை கருதுகின்றது இவ்வாறு நாரை கருதி அந்த பதினைந்து நாட்களும் உரிய முறையிலே வழிபாடு செய்த காரணத்தினாலே அந்த நாரையின் விருப்பத்தின்படி சிவபெருமான் அவர் விரும்பிய வடிவிலே அவர் திருமுன்னே காட்சி கொடுக்கின்றார் நாராய் நீ விரும்பியது யாது நீ வேண்டுவது யாது என்று சிவபெருமான் அவர் திரும்ப நிலையிலே தோன்றை காட்சி எடுத்து கேட்கின்றார் அந்த நேரத்திலேயே நாரை எல்லாம் வேண்டியவாறு வேண்டியவார் நமஸ்கரித்தெழுந்தே அவரிடத்திலே கேட்டுக்கொள்கின்றது நான் வேண்டிக் கொள்வதை இந்த உடம்பை மாய்த்து தாங்கள் விரும்பி உரைகின்றதாகி அந்த சிவலோகத்திலே தன்னை சேர்ப்பித்து விட வேண்டும் அது மட்டுமல்ல தங்கள் பறவை இனங்களுக்கெல்லாம் மேலான நெல்லை அருள் பாலித்து விட வேண்டும் அவ்வாறு அருள் பாலிப்பதற்கு அந்த நாரை கேட்கக்கொள்கின்றதே தாம் இன்று தங்களிடத்திலே வேண்டுதல் செய்து அந்த சிவிலோகத்தை அடைந்து விடுவேன் இவ்வாறு அடைந்திருக்கின்ற பொழுது ஏனைய பறவை இனங்கள் எல்லாம் இந்த பொற்றாமரை வாவியை அணுகுகின்ற பொழுது அந்த பொற்றாமரை வாவியிலே இருக்கின்ற மீன்களை எல்லாம் கண்டு அவற்றை புசிக்குமாக இருந்தால் எஞ்ஞான்றும் காலத்திலே தொலைக்க முடியாத பெரும் பழி அந்த பறவை இனங்களுக்கு வந்துவிடும் அதனாலே இந்த பொற்றாமரை வாவியினுடைய மகத்துவம் என்பது வார்த்தையாலே வர்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட பொற்றாமரை வாவியிலே இருக்கின்ற மீன்களை அந்த பறவை இனங்கள் அறியாமல் உண்டுவிட்டால் அந்த பெரும்பழி காலத்தினாலே தீர்ந்து விடாதே அதனாலே இன்னருள் புரிய வேண்டும் இறைவா என்று அந்த இறைவனிடத்திலே வேண்டுகின்றது எப்படி என்றால் இந்த பொற்றாமரை வாவியிலே இன்று முதல் எந்த உயிர் வாழ் இனங்களும் வாழாது இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே நாரை கேட்டுக்கொள்கின்றது இவ்வாறு நாரை கேட்டுக்கொண்ட பொழுது அந்த நாரைக்கு அப்படியே ஆகுக என்று அருள் புரிந்துவிட்டு சிவபெருமான் மறைந்து விடுகின்றார் அங்கே தேவ துந்துல்விகள் ஒலிக்கின்றன நாரையானது அந்த இடத்திலே இருந்து சிவலோகத்திற்கு தேவாதி எல்லாம் கற்பக பூமாறி சொரிந்து அவரை வரவேற்க அது சிவலோகத்திலே சிவ சாரூபியம் பெற்றுவிடுகின்றது இவ்வாறு பெற்றது மட்டுமல்ல தம் இனத்திற்கே நல்ல நிலையை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று கருதி அது கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக அன்று முதல் இன்று வரை அந்த பொற்றாமரை வாவியிலே நீர்வாழ் உயிரினங்கள் எதுவுமே இல்லை இப்படியாக அந்த நாரை சிவபெருமானிடத்திலே செல்வதற்கு அந்த குளத்திலே இருக்கின்ற மீன்களை எல்லாம் பொசித்து வாழ்ந்து கொண்டிருந்த நாரை குளம் விடுகின்ற பொழுது அந்த குளத்தடியிலே இனி இருந்து பயனில்லை அங்கு மீண்டும் தான் தொடர்ந்து இருப்பேனாக இருந்தால் தாம் உயிர் வாழ முடியாது உணவில்லாது எப்படி உயிர் வாழ முடியும் ஆகவே வேறு இடத்துக்கு நகர்ந்து சென்றுவிட வேண்டுமென்று சென்ற பொழுது அது முற்புறப்பிலே செய்த அந்த நல்வினை பயன் காரணமாக அந்த காட்டிலே விழுகின்றது காட்டிலே விழுகின்ற பொழுது அந்த காட்டிலே இருக்கின்ற அந்த தடாகம் மிக மிக அற்புதம் வாய்ந்தது முனிவர்கள் எல்லோரும் அந்த தடாகத்திலே இறங்கி நீராடுகின்ற பெரும் சிறப்பிற்குரிய அந்த இடம் அது மட்டுமல்ல அவற்றை பார்த்து கொண்டு அங்கு படிக்கின்ற புராணங்களையும் கேட்டதனாலே உள்ளன்பின அங்கே கூர்ந்து இறைவனிடத்திலே அன்பு வாவாக என்று உள்ளெழுப்ப பொற்றாமரை வாவியை அடைந்து அந்த பொற்றாமரை வாவியிலே ஸ்நானம் செய்து சோமசுந்தர பெருமானை நேரே கண்டு தரிசித்து சிவசாரூபியம் பெற்றிருக்கின்றது நாரை பாருங்கள் இந்த பறவை எல்லாம் சிவபெருமானிடத்திலே பேரன்பு பூண்டு அவரை வேண்டியவாறு வழிபாடு செய்து நல்நிலை அடைந்து கொள்கின்ற சிறப்பு ஒருமுறை முறை சத்து அவர் கூட இந்த நாரியைத்தான் விழித்துப் பாடுகின்றார் ஓட்டை ஒடிச்சலான அந்த குடிசையிலே அமர்ந்திருக்கின்றார் வானம் பார்த்த கூரை என்று சொல்வார்கள் அப்படியான குடிசையிலே அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது வானம் சோவென்று அந்த நேரத்திலே மழை பொழிய தொடங்குகின்றது மழை பொழிகின்ற பொழுது கூரைகள் எல்லாம் உக்கி ஓட்டை குடிசையாக இருக்கின்றது அவருடைய மேனையிலே பெரிய ஆடை எதுவும் இல்லை அறையிலே கட்டியிருக்கின்ற அந்த ஆடை மட்டும்தான் மழை கொட்டுகின்ற பொழுது மலையிலே நினைந்து கொண்டிருக்கின்றார் என்று இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அது எப்படி தொடர்ந்து செல்கின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்